ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு அருகே மேம்பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, என்ன சொல்கிறார்கள் அங்கிருந்தவர்கள்? இன்று காலை விசாகப்பட்டினம் NAD கொட்டாட் என்ற ஒரு மேம்பாலம் இருக்கின்றது. இந்த விமான நிலையத்திற்கு அருகே அங்கே மூன்று இளைஞர்கள் ஒரே வாகனத்தில் வேகமாக வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவரிலே வேகமாக அந்த டியூட் இந்த வாகனம் என்பது ஒரு டியூக் வாகனம் என்பது மோதுகிறது. அதில் பயணித்த இரண்டு பேர் இந்த பாலத்துக்கு கீழே வந்து விழக்கூடிய காட்சிகளும் பதிவாயிருக்கின்றன. ஏர்போர்ட் போலீஸ் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இரண்டு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். ஒரு இளைஞர் ரொம்ப சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவர் படுங்காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதற்கான காரணம் அதிவேகமாக வந்து கட்டுப்பாட்டை இழந்து அந்த பக்கவாட்டு சுவரில் மோதன்றதுதான் இதுக்கான காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. இது நம்ம தேர்தல் பணிக்காக இந்த பக்கம் வந்த பொழுது இந்த விபத்து என்பது சிசிடிவி காட்சிகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு இளைஞர் மட்டும் அந்த பாலத்துடைய கீழ்பகுதியில் இல்லாமல் இருந்ததால் அவர் உயிர் பிழைத்தார். மற்ற இரண்டு இளைஞர்கள் வேகமாக வந்து ஒருவர் பின் ஒருவராக அந்த விழக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். சம்பவ இடத்திலே இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுடைய இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், ஒரு துயரச் செய்தி இது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.